இஸ்லாம் எதிர்பார்க்கிற வீடு என்பது ஒன்றாகவும் நம்முடைய நடைமுறை வீடுகள் வேறாகவும் இருந்து கொண்டிருப்பதை நம்மால் அவதானிக்க முடிகிறது. உண்மையிலே வீடுகள் என்பதை பொறுத்தவரையில் ஒரு நல்ல கணவன், நல்ல மனைவி, அவர்களுடைய பிள்ளைகளால் உருவாகுவதுதான் ஒரு நல்ல வீடாக இருக்கிறது. இந்த வீட்டை உருவாக்குவதில் ஆணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பங்கு இருக்கிறதோ அதே போன்ற மிகப்பெரிய ஒரு பங்கு பெண்ணுக்கும் இருக்கிறது. உண்மையிலே இன்றைக்கு ஆண்களும் வீட்டை பராமரிக்கிற விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு பொடுபோக்கான நிலையில் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெண்களும் பொடுபோக்கான நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முதலாவது காரணம், கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவி என்ற அந்த முதல் ஃபவுண்டேஷன் சரியான முறையில் அமையாமல் இருப்பதுதான். கணவனும் மனைவியும் அமைந்த பிறகுதான் ஒரு வீடு வீடாக உருவாகும். இப்போ இன்றைக்கு பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் சமுதாயத்தில் ஒரு சுமையாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். எப்படி ஜாஹிலிய காலத்தில் ஒரு வித்தியாசமான கோணத்தில் பெண்கள் பார்க்கப்பட்டார்களோ அதைவிட வேறொரு கோணத்தில் இன்று சமுதாயத்தில் பெண்கள் பார்க்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு பெண் பிள்ளை கிடைத்துவிட்டால் பெற்றோர் அதை சுமையாக கருதுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கிறது. எப்படியோ அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தால் போதும் என்கிற நிலையில் அவர்கள் இருக்கிறார்களே தவிர, அந்த பெண்ணுக்கு பொருத்தமான ஒரு சோடி அமைய வேண்டும் என்பதிலே ஒரு தெளிவான பார்வை நம்முடைய சமுதாயத்தில் இன்று இல்லை. அதாவது இப்போ கணவனும் மனைவியும் மார்க்கத்தின் அடிப்படையில் தான் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இப்போ வாலிபர்களை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யா மஅஷர ஷபாப் மனிஸ்தத்தா மின்கும்ல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களில் யாருக்கு பாஅத் இருக்கிறதோ அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று சொல்கிறார்கள். அதே நேரத்தில் திருமணம் செய்து கொள்ளட்டும் என்று கட்டளையிட்டவர்கள் பெண்கள் எவ்வாறு திருமணம் செய்யப்பட வேண்டும், அதாவது சமுதாயத்தில் எப்படியான நடைமுறை இருக்கிறது என்பதை சொல்கிறார்கள். துன்கஹுல் மர்அதுல் அர்பா, ஒரு பெண் நான்கு நோக்கங்களுக்காக திருமணம் செய்யப்படுகிறாள். உலகத்திலே ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்யும் போது சிலர் அவளிடம் இருக்கிற பொருளாதாரத்தை பார்த்து திருமணம் செய்கிறார்கள், சிலர் அவளிடத்தில் இருக்கிற அழகை பார்த்து திருமணம் செய்கிறார்கள், சிலர் அவளுடைய குடும்ப கௌரவத்தை பார்த்து திருமணம் செய்கிறார்கள், சிலர் அவளிடம் இருக்கிற மார்க்கத்தை பார்த்து திருமணம் செய்கிறார்கள். இப்படி நான்கு முறையில் திருமணம் செய்யப்படுகிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நேசிக்கக்கூடிய மக்களுக்கு சொல்கிறார்கள், ஃபல்ஃபர் பிதாதித்தீன் தரிபத்தியதாக், மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை நீ வெற்றியடைந்து கொள் என்று சொல்கிறார்கள். திருமணம் முடித்து கொள் என்று அவர்கள் சொல்லவில்லை, மார்க்கப்பற்றுள்ள பெண்ணை நீ வெற்றியடைந்து கொள். அப்போ உனக்கு ஒரு மார்க்கப்பற்றுள்ள பெண் மனைவியாக கிடைப்பது உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கிற மிகப்பெரிய வெற்றி என்று சொல்கிறார்கள். அதே நேரத்திலே பெண்களை பெற்ற பெற்றோர் அல்லது பெண்களுடைய பொறுப்புதாரிகளாக இருக்கக்கூடிய வழிகளை பார்த்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா அத்தாக்கும் மன் தர்தவுன தீனஹு வ குலுகஹு ஃபஸவ்விஜுஹு. ஒழுக்கமும் மார்க்கமும் உள்ள ஒருவர் உங்களிடத்தில் உங்களுடைய பிள்ளையை திருமணம் கேட்டு வந்தால் அவருக்கு நீங்கள் அவளை திருமணம் முடித்து கொடுங்கள். ஒழுக்கமான ஒருவர், மார்க்கப்பற்றுள்ள ஒருவர் உங்களுடைய பிள்ளையை திருமணம் கேட்டு வந்தால் அவருக்கே உங்களுடைய பிள்ளையை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்ய தவறினால் குழப்பமும் ஃபித்னாவும் தான் உண்டாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு பெண்களை பெற்ற பெரும்பாலான மக்கள் மணமகன் தேடும் போது முதல் என்ன குவாலிஃபிகேஷன் வைக்கிறார்கள்? ஒன்று, என்ன படித்திருக்கிறார் என்று கேட்பார்கள், குடும்பம் எப்படி என்று கேட்பார்கள், என்ன தொழில் செய்கிறார் என்று கேட்பார்களே தவிர மார்க்கம் இருக்கிறதா என்று கேட்க மாட்டார்கள். தொழிலை பார்ப்பார்கள், படிப்பை பார்ப்பார்கள், குடும்பத்தை பார்ப்பார்கள், கல்யாணம் பேசியாச்சு. இவ்வாறு பேசிய பிறகு அவர்களிடத்திலே உங்களுடைய நீங்கள் பேசியிருக்கிற இந்த மணமகன் ஒழுக்கம் இல்லாதவர், மார்க்கம் இல்லாதவர் என்ற தகவல் சொல்லப்பட்டால், அப்படியா எங்களுக்கு அந்த மணமகன் வேண்டாம் என்று திருமண வாழ்க்கைகள் பிரிந்த நிலையை நீங்கள் பார்த்தால் கிடையாது. அது லட்சத்தில் ஒன்றுதான் இருக்கும், அஷாது கல் மஅதூம் என்று சொல்வார்கள். அதாவது அரிதாக நடப்பது இல்லை என்பதை போலதான். உண்மையிலே இவ்வாறாக ஒருவர் தொழுவதில்லை, அவரிடத்தில் ஒழுக்கமில்லை, அவர் ஹலால் ஹராம் பேணுவதில்லை என்பதற்காக வேண்டி பேசிய மணமகனை வேண்டாம் என்று பிரிந்த கல்யாணங்களை, திருமணங்களை நீங்கள் உங்களுடைய ஊர்களில் எடுத்து பார்த்தால் இருக்கவே இருக்காது.
ஆனால் அதே நேரத்தில் மார்க்கம் இருக்கும் தொழில் இல்லை எடுக்க மாட்டார்கள், மார்க்கம் இருக்கும் படிப்பு இல்லை வேண்டாம் என்று சொல்வார்கள், மார்க்கம் இருக்கும் சில நேரங்களில் குடும்பம் பெரிய குடும்பம் இல்லாமல் இருக்கும் வேண்டாம் என்று ஈஸியாக சொல்லிவிடக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அதே போன்று பெண்களுடைய சைடை எடுத்தால் மணமகன்கள் இன்று பெண்களை மார்க்கத்தின் அடிப்படையில் தேடுகிறார்களா என்று கேட்டால் இல்லை. முதல் குவாலிஃபிகேஷன் அழகு, அழகாக இருந்தால்தான் அடுத்த விஷயங்களை பார்ப்பார்கள். அதிலும் மார்க்கம் இல்லை என்றால் அவர்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இப்போ மார்க்கம் இல்லாத ஒழுக்கம் இல்லாத இரண்டு பேர் ஒன்று சேர்கிறார்கள். அப்போ அவர்கள் ஒன்று சேர்கிற அந்த ஆரம்பமே பிழையாக அமைவதனால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இன்றைக்கு குடும்ப கட்டுமானம் சீர்குலைந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். இலங்கை போன்ற மிக சிறிய தொகையினராக மக்களை கொண்ட இந்த நாடுகளில் நீங்கள் பார்த்தால் ஒரு நாளைக்கு சுமார் 300 விவாகரத்து நடைபெறுகிறது. சராசரியாக ஒரு நாளைக்கு இந்த நாட்டிலே 300 விவாகரத்துகள். சில கணிப்பீடுகள் சொல்லுகின்றன, இன்று நடைபெறக்கூடிய திருமணங்களில் 54% திருமணங்கள் விவாகரத்தில் தான் முடிகின்றன. இப்போ 46 திருமணம் தான் சேர்ந்து வாழ்கிறார்கள். அந்த 46 சேர்ந்து வாழும் போது சந்தோஷமாக வாழ்கிறார்களா என்றால் இல்லை. இன்றைக்கு பள்ளிவாசல் நிர்வாகங்களுக்கு தெரியும், அதே போன்று ஜம்மியாக்கள் ஜமாத்துகள் வைத்திருப்பவர்களுக்கு தெரியும், அதே போல காதி நீதிபதிகளுக்கு தெரியும், நிறைய குடும்பங்கள் இந்த பிரச்சனையில் தான் இருந்து கொண்டிருக்கு. அந்த 54% குடும்பம் பிரிந்து போகிறது. இருக்கிற ஏனைய குடும்பங்களில் அதிகமான குடும்பங்களை பார்த்தால் உள்ளே பிரச்சனை இருக்கும். அதற்கு முதல் காரணம் ரெண்டு பேர்கிட்டையும் மார்க்கம் இல்லை, அல்லது மனைவியிடம் மார்க்கம் இருக்கும் கணவனிடம் மார்க்கம் இருக்காது, கணவனிடம் மார்க்கம் இருக்கும் மனைவியிடம் மார்க்கம் இருக்காது. இப்படியான காரணங்களினால் குடும்ப கட்டுமானம் சீர்குலைந்து கொண்டு செல்கிறது. இப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனை, இந்த பிரச்சனை எங்கே செல்வாக்கு செலுத்துகிறது என்றால் பிள்ளைகளில் செல்வாக்கு செலுத்துகிறது. கடைசியில் பிள்ளைகள் வளர்ப்பு என்கிற அந்த பகுதியை பார்த்தால் அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. உண்மையிலே இதனை நாம் நுணுக்கமாக சிந்தித்து பார்க்கும்போது அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இதன் பின்னணியிலே நிறைய சக்திகள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். அதில் முதலாவது சக்தி தான் ஷைத்தான். ஷைத்தானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடலில் கொண்டு போய் போடுகிறான். போட்டு அவன் அதிலே உட்கார்ந்திருக்கும் போது அவனுடைய பட்டாளம் அதாவது ஷைத்தான்கள் பூமியிலே போய் குழப்பம் பண்ணிவிட்டு அவனிடம் திரும்பி வருவார்கள். வருகிறவர்களை எல்லாம் அவன் வரவேற்று கொண்டே இருப்பான். ஒவ்வொருவராக அவன் விசாரிப்பான், நீ என்ன செய்தாய், நீ என்ன செய்தாய். ஒவ்வொரு ஷைத்தானும் அவன் செய்த ஃபித்னாக்களை பற்றி அவனுடைய தலைவனிடத்திலே சொல்லுவான். இப்லீஸ் இடத்திலே இப்படி சொல்லும் போது ஒருவன் சொல்லுவான், நான் ஒருவனை தூங்க வைத்து விட்டு வருகிறேன் தொழாமல், ஒருவன் விபச்சாரம் செய்து விட்டு வருகிறேன், இன்னும் ஒருவனை மதுபானம் மறந்து வைத்து விட்டு வருகிறேன், இன்னும் ஒருவனை சினிமா பார்க்க வைத்து விட்டு வருகிறேன். இப்படி அவன் சொல்லி கொண்டு போகும்போது அதெல்லாம் இப்லீஸை பொறுத்தவரையில் ஒரு யூஷுவலான அதாவது வளமையாக சர்வ சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியா அப்படியா என்று கேட்டு அவன் அவர்களை வரவேற்று கொண்டிருப்பான். அப்படி வரும்போது ஒருவன் சொல்லுவான், ஒற்றுமையாக இருந்த கணவனையும் மனைவியையும் நான் பிரித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லும் போது உடனடியாக அவனை இபிலிஸ் அழைத்து தனக்கு பக்கத்திலே உட்கார வைத்துக் கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப ஷைத்தானிய சக்தி நம்முடைய குடும்பங்களை சீர்குலைப்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்குது. நம்மளும் என்ன செய்யறோம்னா வீட்டுக்குள்ள ஷைத்தானுக்கு மேக்சிமம் இடம் கொடுக்கிறோம். வீட்டுக்குள் ஷைத்தானுக்கு பூரணமான இடமும் அங்கீகாரமும் கொடுபடுகிறது.